கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போசனாயிய பவுல் குரந்த சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவோஷ்ணம் ரெண்டு குருந்தியர் ஒன்று ஒன்பது செகண்ட் குருந்தியன்ஸ் ஒன் நைன் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் என்ன எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை ஏ அப்போஸ்னா ஐயோ பவுல் இப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு பழைய ஏற்பாடு தெரியும் இறைமையா பதினேழாவது அதிகாரத்தில் தன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கணும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கணும் குறித்து சொல்லக்கூடியதான் இப்போ ஐந்தாவது வருஷம் பாருங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமளமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே இது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எப்படி ஏழாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ என்ன நாங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கிற மாறாக யார் பேரில் நம்பிக்கை வைத்தேன் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தேன் ஏன்னா தன் மேலே நம்பிக்கை வைத்து தன்னுடைய சுய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தரை விட்டு விலகி தன் மேலே வச்சுருக்கவன் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்கு அதனால் நான் என்னுடைய பலத்தினால் செய்யலை நான் என் நான் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல மாறாக யார் மேலே வைத்தோம் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக என்ன ம நாங்கள் மரணம் அடைஞ்சாலும் சரி மரணம் வரும் அப்படியே மறித்தாலும் நாங்கள் கர்த்தரோடு எழுப்பப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்தது நீங்கள் அதே ரெண்டு குறைஞ்சர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது பத்தாவது வருஷத்தில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார் எனக்கு உடம்புல ஒரு மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் எப்படி நான் என்னுடைய பலவீனத்தை பலத்தை இல்லை எப்படி என்னுடைய பல பலவீனத்தை நான் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என் விருப்பம் என்ன கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு என்ன வரணும் பலவீனம் நிந்த நெருக்கம் துன்பம் இடுக்கம் இதெல்லாம் நான் பிரியப்படுறேன் காரணம் என்ன நான் பலவீனாக இருக்கும்போது தான் அதில் தேவனுடைய பலன் பலம் விளங்கும் அப்போ நான் என் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நான் விழுந்து போவேன் மாறாக நான் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன் அப்போ தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய பொ பொல்லாப்புகள் இடுக்கண்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் நிந்தைகள் மேலே நான் பிரியப்படுறேன் ஏன்னா அப்பொழுது கர்த்தருடைய பலன் வெளிப்படும் இப்போ நாங்கள் மரணமடைவோம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்துச்சு ஆனால் நாங்கள் என்ன எங்களை உயிர்த்தெழுத்துருவா அவர் உயிர்த்தளிவு எழுப்புவார் என்று சொல்ல நம்பிக்கை இருந்ததுனால நாங்கள் தைரியமாக அதற்குள்ளே போனோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நம்ம இந்த காலகட்டத்தில் எப்படி மாறிட்டோம்னா ஒரு பாடே பாடக்கூடாதுன்னே நாங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இப்போ ஒரு சில நேரத்தில் எல்லா சபையிலையும் வந்தோடனே யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இப்படியே கேட்டு கேட்டு என்ன ஆகிக்கிட்டாங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதான் வாழ்க்கையினுடைய பலன்னு கிடையாது நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போது நம்ம இருந்து எடுத்து பார்ப்போமே சாத்ராக் மேஷாக்கு அபேத்தன்க்கோ மூணு பேரையும் அக்னி சூளையில் போட போகிறாங்க இப்போ அக்னி சூளையை வந்து ஏழு மடங்கு சூடு பண்ணுறாங்க சூடு பண்ணி உள்ளே தள்ளும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ராஜாவே நீ நல்லா கேளு நான் எங்களை அந்த உள்ளே தள்ளினேனா நாங்கள் மறித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கர்த்தர் எங்களை இதிலேருந்து விடுவிக்க வல்லவர் அப்படியே விடுவிக்காமல் போனாலும் ஒரு காரியம் மட்டும் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் ஒன்றும் வாங்க மாட்டோம் எங்களுடைய ஆராதனை கர்த்தருக்குரியது அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி சாட்சி சொல்லணும்னா ஆசை அவங்க த அக்னிக்குள்ளே போனாங்க அவங்க மேலே வந்து எந்த ஒரு இது எரியலை ஒரு தலைமுடி கூட கருகலை அந்த வாடையே இல்லை இப்படி நம்ம சாட்சி சொல்லணும்னு ஆசை ஆனால் உங்களுக்கு கத்தருக்கு என்று நிற்க ஆசையா என்ன நடந்தாலும் சரி என்னை அக்னி சூளைக்குள்ளே போட்டாலும் சரி இல்லை தானியில் தூக்கி சிங்கக்கபியில் போட்ட மாதிரி போட்டாலும் சரி நான் தைரியமாக இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்பேன் அது நிமிஷம் என்ன பாடு எந்த காரியம் வந்தாலும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும் உங்களை கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய மக்களாக இருக்க முடியும் அப்போ எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருக்கென்று வாழும்போது உங்களுக்கு ஒவ்வொத்தரவும் இடுக்கன் துன்பம் ஒவ்வொத்தரவும் எல்லாமே பிரியப்படுவீங்க அல்ல வல்ல பிதாவே அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி நாங்கள் நிறைய நேரங்களில் தேவையில்லாத காரியங்களில் பிரியப்பட்டிருக்கோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு மாறாக நாங்கள் இன்றைக்கு அழகாய் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே கிறிஸ்துவ நிமித்தம் துன்பம் உபத்திரமோ பாடுகள் பலவீனங்கள் நிந்தைகள் இதில் பிரியமுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் மீட்புற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்